வணக்கம். நாகப்பட்டினத்துலேருந்து நண்பர் ஒருத்தர் பாலகுமார் அப்படின்னு சொல்லி தமிழன் மீடியா அப்படின்னு ஒரு யூடியூப் சேனல் வச்சுருக்கிறாரு. இவர் ஒரு பிளாகரும் கூட. இவருக்கு சில பிரச்சனைகள், அதை எனக்கு கேள்வியாக கேட்டிருக்கிறாரு. அதை என்னென்னு நம்ம பார்த்துருவோம். ப்ரோ, க்ரியேட்டிவ் காமன் லைசன்ஸ் பற்றி ஒரு வீடியோ போடுங்க ப்ரோ அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாரு. போட்டுருவோம், அது இங்கேயே டிஸ்கஸ் பண்ணுவோம். அதுக்கப்புறம் என்ன கேள்வி கேட்டிருக்காருன்னா, ப்ரோ என் பிளாகரில் உள்ள கண்டென்ட்டை அப்படியே வீடியோவாக பண்ணி யூடியூப்பில் போட்டிருக்காங்க, அதை காப்பிரைட் கிளைம் பண்ண முடியுமா ப்ரோ அப்படின்னு ஒரு கேள்வி. 4 சேனல் மேலே என் கண்டென்ட்டை யூஸ் பண்ணி வீடியோ போட்டுட்டு இருக்காங்க. 1 வேர்டு கூட சேஞ்ச் இல்லாமல், ஒரு வேர்டு மாற்றம் இல்லாமல் எல்லா வேர்டையும் பயன்படுத்தி அப்படியே ஈரடிச்சா காப்பியாக இவரோட கண்டென்ட்டை பயன்படுத்திட்டு இருக்கிறாங்களாம் யூடியூப்பில். ஸோ இதை பற்றி எனக்கு கொஞ்சம் கிளியராக சொல்லுங்கள். என்னோடய கண்டென்ட் வேறு ஒருத்தன் யூஸ் பண்ணி காசு பார்க்குறான், நான் போயிட்டு என் கண்டென்ட்டை இப்படி பண்ணுறீங்கன்னு கேட்டதுக்கு வாயில் வந்ததை பேசுகிறான். அவனை ஏதாவது பண்ணணும் ப்ரோ. பிளாகரில் உள்ள வீடியோவில் ஒரு லைன் விடாமல் யூஸ் பண்ணியிருக்கான் ப்ரோ. ஸோ இதை பற்றி அவர் கேட்டிருக்கிறாரு. ஆக்சுவலாக என்னென்னா, இவர் வந்து க்ரியேட்டிவ் காமன் லைசன்ஸ் பற்றியும் கேட்டிருக்கிறாரு, ப்ளஸ் இவரோட பிளாகரில் இருக்கிற கண்டென்ட்டை ஈடுச்சாங்க அப்படி மாதிரி அப்படியே ஒருத்தன் பயன்படுத்தியிருக்கிறான், அதுக்கு ஏதாவது ஆக்ஷன் எடுக்க முடியுமா அப்படின்னு கேட்டிருக்கிறாரு. ஏன்னா உழைப்பு இவரோடது, ஆனால் இவரோட உழைப்பை பயன்படுத்தி இன்னொருத்தன் காசு பார்த்துட்டு போயிடுறான், இவருக்கு எந்த ஷேரும் தரதில்லை. இது வந்து லைக் நாலேஜ் தஃப்ட்னு சொல்லுவாங்க. ஸோ இதுக்கு கண்டிப்பாக டெஃபினட்டாக கூகுள் வந்து ஒரு வழி இருக்குது. இது மாதிரி ஒரு ரியல் சினாரியோவே நான் சொல்கிறேனே, விகடனோட கண்டென்ட்டெல்லாம் எடுத்து பல பேர் வந்து போட்டுட்டு இருந்தாங்க. விகடன் வந்து ஒரு பெரிய மேகசின் கம்பெனி. அவங்க வந்து சில கவர் ஸ்டோரியெல்லாம் எழுதுகிறாங்க அப்படின்னா, ஒரு ஜென்ரல் நியூஸை யார் வேணாலும் போட்டுக்கலாம், ஏன்னா ஒரே நியூஸை தான் எல்லோரும் சொல்கிறாங்க, அது வந்து ஒரு நியூஸு. பட் ஒரு கவர் ஸ்டோரி அப்படியே காப்பி பண்ணுறதுன்றது வந்து அலோடு கிடையாது. ஒரு ரெஃபரன்ஸ்க்கு நீங்கள் எடுத்துக்கலாம், பட் முழுக்க முழுக்க அவங்களோட இதை அப்படியேவும் யூஸ் பண்ணுறதுன்றது வந்து தவறு. அப்போ விகடன் என்ன பண்ணாங்க அப்படின்னா, அவங்க மேலே ஒரு கேஸ் போட்டு, அந்த பர்டிகுலர் சேனல் மேலே கேஸ் போட்டு யூடியூப் ஆஃபீஸ்க்கே அந்த கேஸ் ஃபைல் அனுப்பிச்சிட்டாங்க. அனுப்பிச்சு அவங்கள பிளாக் பண்ண வச்சுட்டாங்க. ஸோ அந்த சேனல்லாம் டெர்மினேட் பண்ணிட்டாங்க யூடியூப். நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, கேஸ் போடணும்னு கூட அவசியம் இல்லை. இந்த மாதிரி என் கண்டென்ட் அவங்க யூஸ் பண்ணியிருக்கிறாங்கன்னு சொல்லி வீடியோ டேக் டவுன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது யூடியூப்பில். சும்மா கூகுளில் சர்ச் பண்ணிங்கன்னா போதும், வீடியோ டேக் டவுன்னு அந்த ஆப்ஷன், அந்த இது லிங்க்கு ஃபஸ்ட்டே வரும். அதில் வந்து டிஸ்கிரிப்ஷனில் அதை தெளிவாக மென்ஷன் பண்ணி உங்களுடைய அந்த பிளாகரோட லிங்க்கையும் நீங்கள் கொடுத்துட்டீங்க அப்படின்னா போதும், அவங்க அதை பார்த்துட்டு அதுக்குரிய ஆக்ஷனை டெஃபினட்டாக எடுப்பாங்க. அந்த சேனல்லாம் வந்து டெர்மினேட்டே பண்ண அதிக வாய்ப்பு இருக்குது. ஸோ நீங்கள் ஒரி பண்ணிக்காதீங்க. அப்புறம் க்ரியேட்டிவ் காமன் லைசன்ஸ் பற்றி கேட்டிருந்தீங்க. க்ரியேட்டிவ் காமன் லைசன்ஸுன்றது வந்து ஒரு விஷயத்தை அப்படியே நீங்கள் பயன்படுத்திக்கலாம், எஜுகேஷனல் பர்பஸ்க்காக, இன்ஃபர்மேஷன் பர்பஸ்க்காக, நியூஸ்க்காக பயன்படுத்திக்கலாம். இது வந்து அவங்களே அப்ரூவ் பண்ணியிருப்பாங்க இந்த மாதிரி விஷயத்துக்கு. பிஸ்னஸ்க்கு நான் அலோவ் பண்ண மாட்டேன் அப்படின்லாம் சில கண்டென்ட் இருக்குது. ஸோ காசு பிஸ்னஸ் அல்லாத எஜுகேஷன் பர்பஸ்க்கு, நியூஸ் பர்பஸ்க்கு, இல்லை அதிக பேருக்கு ரீச் ஆகணுன்ற பர்பஸ்க்காக அந்த மாதிரி லைசன்ஸ் இருக்குது. நீங்கள் இந்த மாதிரி அடுத்தவங்க கண்டென்ட் பயன்படுத்துகிறப்ப அவங்களுக்கு முழு கிரெடிட் கொடுக்கணும், அவங்களோட கண்டென்ட்டை தான் நாங்கள் பயன்படுத்திருக்கோம் அப்படின்னு. முடிஞ்ச அளவுக்கு முழுமையாக எடுக்கிறத தவிர்த்துருங்க. எப்பொழுதுமே வந்து ஒரு ரெஃபரன்ஸ்க்கு எடுத்துக்கலாம், ஒரு ரெஃபரன்ஸ்க்கு எடுத்துக்கிட்டு உங்களுடைய பார்வையை நீங்கள் வெளிப்படுத்தலாம். பட் இல்லை இந்த மாதிரி நம்ம அதில் அப்படி பண்ணால் அதோட தன்மை மாறிடும் அப்படின்னா முழுமையாக கூட பயன்படுத்திட்டு அவங்களுக்கு கிரெடிட் கொடுத்துக்கலாம். யார் கண்டென்ட் ஓனரோ அவங்களோட அப்ரூவலோடு தான் இதை நீங்கள் செயல்படுத்தணும். ஜஸ்ட் லைக் தட் நீங்கள் இதை வந்து க்ரியேட்டிவ் காமனில் நான் எடுத்துக்கிட்டு யூஸ் பண்ணுறேன் அப்படின்லாம் இல்லை, இது அவங்க வந்து அப்ரூவ் பண்ணியிருக்கணும். அப்ரூவ் பண்ணால் நீங்கள் இந்த க்ரியேட்டிவ் காமனில் பயன்படுத்திக்கலாம். இப்போ பார்த்த தகவல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி தொடர்ந்து பல கேள்விகளுக்கு பதில் பார்க்க போகிறோம். நன்றி.